I build it. ஒக்களவாய் உள்ள இருக்குன்னு சொல்லு. Stand there. Hey! Whoa.
என்னுடைய மனைவி நிசா தனி வயிற்றிலே பரமஸ்கரம் நினைக்க போகிறார். யாது ஒரு குறை இல்லாமல் வேறும் பெருமை ஓகே மறுத்து வைக்க யாராவது இருந்தா சீக்கிரம் கொண்டு வரும். அதனால அது காத்து புரு புருனு போகுதுறான். புரு புருனு போதா? ஆமாண்டா. பேரு அம்சவேணி. பேரு அம்சவேணி. அது அர்த்தம்னா? அதுக்கு அர்த்தம் என்னவா, யாராகிலும் பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு மாடு பிடிக்க போனான்னு வச்சுக்க, அவன் முன்னால நான் வந்தனா அவன் அங்க மாடு பிடிக்க மாட்டான், அவன் கொண்டு போய் சீட்டாட்டத்துல விட்டுட்டு கோட்டர் கடையில விட்டுட்டு காலை பரப்பிக்கிட்டு தான் வருவான். அது மட்டும் இல்லடா, நானு யாராவது நாத்து புழு நாத்து விட போனாங்கன்னு வச்சுக்க, நெல் எடுத்துட்டு போவாங்க நாத்து விட, நான் முன்னால வந்தனா அது நாத்து தளத்துக்கு போட்டுக்கிறா, தள தள தளந்து நாத்து வரும், நடுவாங்க பூரா கதிர பட்டு போகும். பேராண்டி பாட்டி வைத்தாலும் கோயில் பக்கம் தான் படுத்து கிடக்குறேன், சாயங்காலம் வந்துட்டு போயேன். எதுக்கு செய்யற? அது எனக்கு என்ன வேலை தெரியுமா? ஏறி வேலைக்கு தான் வரணும்னு சொன்னேன். அந்த கிளாவுக்கு இருக்கிறானே கிளாக்குறேன், கொரா போட்டுட்டு வந்தா தான் நான் ஒத்துக்கணும்னு சொன்னேன். என்ன போட்டுட்டு வந்தா? கொரா. எனக்கு மருத்துவ வேலை தான் தெரியும். கைராசி கூட்டாரியாசம் மருத்துவம் பாக்குறவளா? என்ன மருத்துவம் கூப்பிடுற நீ? அவளுக்கு ஆட்டம் உனக்கு என்ன? பாட்டி பேராண்டி பாட்டி யாரு? உங்க பதத்தில் கூட அடகோடி வணக்கம் தெரிவிக்கின்றேன். நீங்கதான் இந்த ஊர்ல நல்ல பேரும் புகழ் பெற்ற மருத்துவம் பார்க்க கூடிய பாட்டியா? என் கைராசி. கைராசியா தான் பூரா ஆடுது. மருத்துவம் பார்க்க என்னென்ன வேணும்? என்னென்ன வேணுமா? மருத்துவம் பார்க்கறதுக்கு அந்த சாம்பு இருக்குல, அது இந்த சாம்புல கிட்டத்தட்ட மூணு மரக்கா வேணும். சரி தரா. அருவா ஒண்ணு வேணும். அருவா எதுக்கு? அது தொம்புல முடியா இருக்கிறது. சாம்பல் எதுக்கு? அது இந்த நஞ்சிலாம் இருக்குது இல்ல, அதை கொட்டி பெருத்தி கட்டி வாரி மரம் ஒண்ணு வேணும். அதுக்குதான் இது அள்ளி கொட்டுறது எத்த கொட்டுறதுக்கு? சரி அள்ளி அதெல்லாம் வேணுமா? அப்புறம் அதான் அப்புறம் எனக்கு எண்ணெய் மட்டும் விளக்கெண்ண என்னுடைய மனைவி இருக்கின்றாலே நீ சாதனி. நான் மருத்துவம் பார்த்த பிறகு நீ குடுக்கிற பொருள் எல்லாம் என்னால தூக்கிட்டு கூட்டு போக முடியாது. குடுக்கக்கூடிய வருமான சன்மானத்தை எல்லாம் தூக்கிட்டு வரணும். ஆமா, தூக்கிட்டு வீட்டுக்கு வரமாம. அதனால கூடவே அசிச்சு வந்துட்டேன்.
பொம்பளை வேலை செய்யற இடத்துக்கு எல்லாம் கூட்டு போவான், வாசப்படியிலே இருப்பான், இங்கே இருப்பான் வாசப்படியிலேயே, வாசப்படியிலே. ஆமா, உள்ள எல்லாம் வந்து எதுவும் செய்ய மாட்டானா? உள்ள செய்ய மாட்டான். வெளியிலே யாரு பாக்க போறாங்க? இன்னும் கோபம் தெரியவில்லை. பட்டப்படங்களுக்கு பட்டப்படங்களை வாரிட்டு
தலைக்கு ஒரு துணி வைங்க, தலைக்கு ஒரு புடவை வைங்க. மாட்டு பொங்கல் பூஜை கோவாலமாக நான் கொடுத்திருக்கிறேன். கொடுக்கிறேன்.
வணக்க கொடுக்கக்கூடியவரார் மாதம் உன்னை வணங்க கூட்டக்கூடிய பக்தர்கள் மகிழ்ச்சியோடு உன்னை வணங்கி பூஜைகளும் செய்து அப்படி முப்போத தெய்வார்கள் என்னுடைய கபாலம் எப்பொழுது ஒரு மாநில மக்களுக்கு 32 கபாலம் உனக்கு 32 கபாலமாக உன்னை சுற்றி அமைத்திருக்கிறேன். 33 கோடி அவர்கள் 46 கோடி கிண்ணற்கு மூட சித்தி விதாத நஷ்டத்திற்கு போறேன். யாவத்தமான பெரும் நடுங்க முடியாகவும் உன்னை கண்டால் உன் வீரத்தை கண்டு பெருமை அடையவும் அடையவும் அம்மனாகிய பின்ன பெருநாயகத்தை வணங்கினா வணங்கினால் கேட்ட வரத்தை கொடுப்பாள் என்றும் உலக மக்கள் நம்பிக்கையோடு ஒன்று வணங்க முடியாத நாணத்தன்மையை கொடுத்திருக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? நீங்களே பூஜையை நடத்துங்க. ஆகட்டும் அம்மா, ஒரு அச்சர் மூட்டையினார அம்மனாக அங்காள பரவாயில்லை கிராமத்திலே பயமத்திலும்